ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரம்லீஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம ரம்லீஸ் கிச்சனில் ரொம்பவே சூப்பரான ஒரு மசாலா பொடி தான் பார்க்க போகிறோம். பிரியாணி மசாலா. இது பிரியாணி மசாலாவும் பயன்படுத்திக்கலாம், அப்படி இல்லைன்னா கரம் மசாலாவும் பயன்படுத்திக்கலாம். இந்த பொடியை நம்ம எப்படி வீட்டிலே தயார்படுத்துறது அப்படின்றத பற்றியும், இந்த பொடி எதுக்கெல்லாம் நம்ம பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத பற்றியும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, இது வரைக்கும் நம்மளுடைய ரம்லீஸ் கிச்சன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் க்ளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே ஆளுங்கிற ஆப்ஷனையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு இமீடியட்டாக நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். வாங்க, இந்த மசாலாவுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்க்கலாம். சோம்பு ஒரு ஸ்பூன், சீரகம் ஒரு ஸ்பூன், மிளகு ஒரு ஸ்பூன், கிராம்பு 15, ஏலக்காய் 10, கொத்தமல்லி 2 டேபிள் ஸ்பூன், கல்பாசி சிறிதளவு, மராட்டி மொக்கு 2, பட்டை 4, காஷ்மீரி மிளகாய் 5, வரமிளகாய் 5. காஷ்மீரி மிளகாய் நான் கலருக்காக தான் சேர்த்துக்கிறேன், தேவையில்லைன்னா நீங்கள் வரமிளகாவே 10 சேர்த்துக்கலாம். பிரியாணி எல்ல 3, அன்னாசிப்பு 3, அவ்வளோதான். இதை நல்லா சிம்மில் வச்சு ஒரு 10 நிமிஷம் நல்லா ரோஸ்ட் பண்ணணும், ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். இதில் எண்ணெய் எதுவும் சேர்த்துக்கூடாது, ஏன்னா இதை நம்ம பவுடர் பண்ண போகிறோம். இதை நம்ம எது எதுக்கு பயன்படுத்தலாம் அப்படின்னா, மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி, எக் பிரியாணி, ஃபிஷ் பிரியாணி, இது எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம். மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணிக்கெலாம் நீங்கள் 2 டேபிள் ஸ்பூன் போட்டால் போதும். ஃபிஷ் பிரியாணி, எக் பிரியாணிக்கெலாம் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். வெஜ்ஜை பொறுத்த வரைக்கும் வெஜிடபிள் பிரியாணி, மஷ்ரூம் பிரியாணி, இந்த மாதிரி பிரியாணிக்கெலாம் 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி வெஜிடபிள் குருமாவுக்கு இது 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம், ரொம்ப சூப்பராக இருக்கும். இறக்கிறதுக்கு முன்னாடி 1 ஸ்பூன் கசகசா சேர்த்துக்கலாம். ஸ்டார்டிங்லேயே கசகசா சேர்த்துறோம்னா அது சீக்கிரமாக கருப்பாயிடும், அதனால தான் இறக்கிறதுக்கு முன்னாடி சேர்த்துக்கிறோம். இங்கே பாருங்கள், நம்மளுடைய மசாலா பொருட்கள் எல்லாம் ட்ரை ரோஸ்ட் ஆகி ரெடியாக இருக்குது, அவ்வளோதான். இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் நம்ம இதை ஆற வைக்கலாம். 10 நிமிஷம் ஆறினதுக்கப்புறம் இதை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு பவுடரானால் போதும். நான் இன்றைக்கி குவான்டிட்டிலாம் குறைச்சி தான் சேர்த்துருக்கேன், உங்களுக்கு அதிகமாக தேவைப்பட்டால் இந்த குவான்டிட்டிலாம் டபுளாக நீங்கள் சேர்த்துக்கலாம். இதை நம்ம ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். 1-2 மாதம் வரைக்கும் இந்த மசாலா கெட்டு போகாத நல்ல வாசமாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே ஆளுங்கிற ஆப்ஷனையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.